தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். தோல்விகளை கடப்பதற்கு தயாராக இருந்துவிட்டால் வெற்றிகள் நம் காலடியில் வந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில கஷ்டங்கிறத தள்ளி வச்சிருங்க. உங்களுடைய இஷ்டப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாழ்த்துக்கள். இன்றைக்கு நமக்காக ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் டி வரம் சரவணா தேவி அம்மா நமக்காக ஸ்கைப் வழியா வந்திருக்காங்க. நேயர்கள் எல்லாத்துக்கும் சொல்றது, அவங்க வந்து ஷார்ப்பா என்ன தேவையோ அதை அழகா சொல்ல போறாங்க. டிவியோட வால்யூம் கம்மி பண்ணிட்டு என்ன கேள்வியோ அதை மட்டும் கேட்டீங்கன்னா நிறைய நேயர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத முன்கூட்டி அறிவிச்சுக்கிறேன். அம்மா வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி முந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். சொல்லுங்கம்மா. அம்மா நல்லா இருக்கீங்களா? அமோகமா, மிக சிறப்பா, பிரம்மாண்டமா இருக்கேங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஓகேம்மா. அதாவது நேயர்களுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டுடுறேன். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள், சின்ன சின்ன துன்பங்கள், சின்ன சின்ன சோதனைகள் தான் பெரிய அளவுல ஒரு பூதாகரமா நம்மளுடைய மனதளவுல ஏத்துக்க முடியும். அந்த வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறதுக்கு வாஸ்து ரீதியா நீங்க வந்து ஒரு இயற்கை மருத்துவரும் கூட, உளவியல் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க கூட, நம்முடைய நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கம்மா? இதுல ஒரு விஷயம் விட்டுட்டீங்க, ஆல்பா மைண்ட் பவர் ட்ரெய்னர் நானு. அதனால இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட மனசுதான். அப்ப நம்ம மனசை வந்து சிறப்பா வச்சுக்கணும். நன்றி அப்படிங்கிற ஒரு சொல்லுலதான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. எப்பவுமே இறைவனை வழிபாடு பண்ணும்போது நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு நன்றி, என்னோட வாழ்க்கை இந்த அளவுக்கு சிறப்பா இருக்கிறதுக்கு நன்றி, மேலும் நீங்க சிறப்படை வைக்க போறீங்க அதுக்காக நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், மற்றவர்களுக்கு நன்றி செலுத்த சொல்ற விஷயத்தையும் வந்து மிக ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நம்ம கொடுக்குங்கம்மா. அதே மாதிரி நம்ம வந்து இந்த தருணத்துல வந்து நம்ம வந்து உதவணும், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணத்தை நம்ம வந்து அதிகப்படுத்திக்கும் போது நிச்சயமா நம்ம வந்து நிம்மதியான, ஆரோக்கியமான, சந்தோஷமான, செல்வ வளத்தோட உள்ள ஒரு வாழ்க்கைய எல்லாருமே அனுபவிக்க முடியும். அதனால எல்லார்ட்டையும் சமாதானமா இருங்க, எல்லாத்துக்கும் தானம் கொடுங்க, நிம்மதியான வாழ்க்கையோட வாழ்த்துக்கள். நிச்சயமாக, ஏன்னா அம்மாவை பற்றி சொல்லணும்னா அம்மா வந்து பிறவியல் ஒரு சில்வர் ஸ்பூன் சொல்லலாம். அவர்களுடைய சேவைக்காக மட்டுமே இந்த நிகழ்ச்சி அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. மீண்டும் உங்கள் சேவை தொடரட்டுமா? நம்ம கூட பேச நேயர்கள் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா. வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க? நீண்ட நாளா நாங்க இந்த பார்த்துட்டு இருக்கிறோம். மகிழ்ச்சி சார் இந்த நிகழ்ச்சி. அதனால நான் எப்பயும் பலமுறை முயற்சி எடுத்து எங்களுக்கு கிடைக்கல. என்னுடைய பேர் நேதாஜி பாப்பட்டி, அதன் பிறகு நிறைய பிரச்சனைகள், விபத்துகள், இழப்புகள் நிறைய வந்தது. நான் ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திட்டு இருந்தவரு, ஆனா கடைசியா வந்து எல்லாமே லாஸ் ஆகி போயிருச்சு. அதுக்கு என்ன தீர்வுங்கிறது இன்ன வரைக்குமே என்னால எதையும் யோசிக்க முடியல. அதே மாதிரி செப்டிக் டேங்க் வந்து தென் கிழக்குல போட்டுட்டேன், அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது இந்த தென்கிழக்கு செப்டிக் டேங்கும் தென்மேற்கு போரும் தான் உங்க வாழ்க்கையில இந்த வீழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நிச்சயமா அதை மாத்திரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க, அப்படி இல்லைன்னா அந்த இடத்த மாத்திக்குங்க. இதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கறதா இருக்கும். இயற்கையை நம்புங்க. நிச்சயமா இயற்கை எப்பவுமே நமக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க வந்து வாஸ்து உண்மை அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கும் போது நிச்சயமா அந்த வாஸ்து பற்றிய குறைகளை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா நல்ல வாழ்க்கை உங்களுக்கு வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இயற்கை கொடுக்கும். நன்றி, இடத்த மாத்திக்குங்க. இதுக்கு வந்து பழனி முருகன் வழிபாடு தொடர்ந்து உங்க வீட்டுல இருந்தே காலையில ஒரு தீபம் ஏத்தி வழிபடுங்க. இதை மாற்றத்து மாற்றம் கொண்டு வரக்கூடிய மனமாற்றத்தை இறையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா. யார் இங்க இருந்து பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பேரு கலைவாணி, அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே கலைவாணி, உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. கலைவாணி சொல்லுங்க. வீடு, இந்த வீடு வாஸ்து சரி இருக்கான்னு தெரியல.
இல்ல வாஸ்து சரியில்லையான்னு அம்மா சொல்லுவாங்க, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கம்மா. வீட்ல வந்து கொஞ்சம் சண்டை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அம்மா இது வந்து நீங்க பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை வந்துட்டு தாங்கம்மா இருக்கும். இந்த பிரச்சனைக்கு நீங்க ரொம்ப மாறணும், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும். ரொம்ப வந்து அவர் அதிகாலையில எழுந்திருக்கும் போதே இன்னைக்கு ஒரு உற்சாகத்தோட இந்த நல்ல வேலைகளை இன்னைக்கு நம்ம நல்லா ப்ராம்ப்டா செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க சுறுசுறுப்பா இருக்கும் போதும் மனமாற்றத்தை கொண்டு வரணும். நீங்க வாழ்க்கையில மிக சிறப்படைய முடியும், நம்மளாலையும் மற்றவர்கள் மாதிரி அப்படிங்கிற எண்ணத்தையும் நீங்க கொண்டு வாங்க. நிச்சயமா இந்த நிலை மாறுங்கம்மா. திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் நிச்சயமா உங்களுக்கு உங்களை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகும். நன்றி, வாழ்க வளமுடன். அம்மா தொடக்கத்திலேயே சொன்னாங்க கவலைகள் இல்லாம இருக்கிறதுக்கு என்னன்னு சொல்லி டிப்ஸ் கொடுத்தாங்க. அடுத்த நேயர்கள் இருக்காங்கம்மா. வணக்கம், நேர்மல் நேரம், டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? வேல்முருகன் சார், உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, அல்லது நீங்க போன் எடுத்து தயவுசெய்து வெளியே வாங்க, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். சார் நான் பேசுறது நீங்க கேட்டு டிவியில பார்த்து நீங்க கேக்குறதுக்கு மற்ற நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஓகே மேடம், இப்ப சொல்லுங்க உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். புரியல, நீங்க கேக்குற கேள்வி புரியல. டிவி பார்க்காம போன்ல கரெக்ட்டா உங்க கேள்வி கேளுங்க, பதில் ஷார்ப்பா வரும். சொந்த வீடு கட்டுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மேடம், செட் ஆக மாட்டேங்குது. 5 வருஷமா ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். சரி, ராஜபாளையத்துல இருந்து பேசுறீங்களா? ஆமா மேடம். அதாவது நீங்க சொல்றது வந்து எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, வீடு கட்ட முடியல, இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க உபயோகப்படுத்தும் போது இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு நல்ல வழி நிச்சயமா கொடுக்காது. அதான் வீடு கட்டணும், அதுக்கு என்ன வழின்னு கேளுங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அங்கதான் உங்களுக்கு உண்டான ரிசல்ட் இருக்கு. ஏன்னா அந்த ஆண்டாள் கிட்ட இருக்கிற அந்த தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல் மூன்று விஷயங்களையும் நீங்க உங்க லைஃப்ல கொண்டு வந்தீங்களா, நிச்சயமா மிக பிரம்மாண்டமான வெற்றி. சொந்த வீடு ஸ்ரீ அழகர் வாஸ்துப்படி நிச்சயமா உங்களுக்கு அமையும். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் சார் சீக்கிரம் வீடு கட்டுறதுக்காக. அடுத்த நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஆரணியிலிருந்து சுரேஷ் மேடம். சுரேஷ் சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கல, அதுக்கு முன்னாடி உங்களுடைய டிவி வால்யூம் மட்டும் தயவுசெய்து கம்மி பண்ணிக்கோங்க. தெற்கு பகுதியில வீடு கட்டி இருக்கேன் மேடம், தெற்கு பார்த்த மாதிரி வீடு. அதுல வந்து அக்னி மூலம் வளர்ந்துட்டு இருக்குது மேடம் ரூப்ல, அதனால வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிற மாதிரி அது மாதிரி வளர்ந்து இருக்கலாமா மேடம்? இப்ப அது வளர்ந்ததுனாலதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த இந்த இயற்கை வந்து சமிக்ஜியா உங்களுக்கு கொடுத்துருச்சு. அதனால வந்து நிச்சயமா அதை சரி பண்றதுக்கு தான் ஒரு நல்ல தீர்வா இருக்கணும். 4 கார்னர் 90 டிகிரி இருக்கணும், தென்கிழக்க சரி பண்ணுங்க, நிச்சயமா உங்க வீட்டுல ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கும். இதுக்கு தொடர்ந்து காமாட்சி வழிபாடு, வீட்லயே ஒரு காமாட்சி அம்மன் படம் வச்சு டெய்லி ஒரு நெய் தீபம் மாலை காலையில 6:30 ஏத்துங்க, மிக சிறப்பான வாழ்க்கை நிச்சயமா அம்பாலோட அனுகிரகத்தினால உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க தில்லை விடங்கல்ல இருந்து பேசுறோம், சிதம்பரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தில்லை விடங்கல்ல இருந்து பேசுறோம் மேடம். ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய கேள்வி அப்படியே அம்மா கிட்ட கேக்கலாம். அம்மா வணக்கம். அம்மா சொல்லுங்க. அம்மா அம்மா நாங்க வீடு 2012 வீடு கட்டணும்மா. சரிங்க. வீடு வந்து தெற்கு வடக்கு, தெற்கு வந்து மெயின் வாசகால், வடக்கு வந்து தோட்டு வாசகால் மேடம். இயற்கை தடுக்குது, நீங்க அதையும் முடிஞ்சடிச்சுட்டு அந்த வீட்டுல போய் குடியிருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி நிகழ்வுகள், நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அந்த நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வீட்டை வந்து வாஸ்துப்படி மாத்துங்க. என்னால முடியாது, எனக்கு வசதி இல்லை, இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லக்கூடாது. இவ்வளவு ஒரு குறைஞ்ச பட்சத்துல ஒரு 5 லட்சம் நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா கூட அதுக்கு ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டுக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு யோசிக்க கூடாது. ஏன்னா அந்த இடத்துலதான் உங்களுக்கு அவங்களோட அதாவது மேற்பார்வை நிச்சயமா தேவைப்படும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு இயற்கை கொடுக்குற இந்த தேவையில்லாத விஷயங்களை சரி பண்ற ஒரு வாய்ப்பு வந்து ஒரு வாஸ்து நிபுணருக்கு நீங்க கொடுக்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமான வெற்றி இருக்கும். வீட்டை வந்து வாஸ்துப்படி மாத்துங்கம்மா, நல்லது.
ஆமா, நீங்க வந்து சென்ற வாரம் சொன்னீங்க பூனையை பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், அது ஒரு பெரிய வெற்றியும் பணத்தையும் கொடுக்கும்னு. அதே மாதிரி இந்த வாரம் நம்முடைய நேயர்களுக்காக இந்த கண் திஷ்டி, சில சங்கடங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் தீர்க்கறதுக்காக வீட்டில் இருந்தபடியே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதான ஒரு தகவலை இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? நிச்சயமாங்கம்மா, அதாவது வீடு வந்து நல்லா நீட்டா வச்சுக்கணும், தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டுருணுங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி வீடு மாப் பண்றோம் அப்படின்னா அந்த தண்ணியில வந்து கல்லுப்பு போட்டு வீட்டை துடைக்கிறது வந்து வீட்டோட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து அதாவது இந்த செம்பருத்தி பூ, ஒத்த இதழ் சிகப்பு கலர் செம்பருத்தி பூ செடி ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும். அதாவது மேற்கு தெற்கு பகுதியில அந்த செடியை வச்சு வளர்த்தணும். அதுல வர்ற பூ வந்து டெய்லி நம்ம வீட்டுல இருக்கிற பூஜை படங்களுக்கு வைக்கும் போது நிச்சயமா அந்த சிகப்பு கலருக்கும் மனிதனோட மூலாதார சக்கரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதுலயும் இந்த செம்பருத்தி பூக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அதனால வந்து இந்த செடி வந்து செம்பருத்தி செடி ஒவ்வொரு வீட்லயும் வச்சு வளர்த்து அந்த பூ வந்து பூஜை படங்களுக்கு சுவாமி படங்களுக்கு வைக்கும் போது நிச்சயமா அந்த இடத்துல பண வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிக சிறந்த முறையில இருக்கும். நேர்மையான முறையில ஒரு மன நிம்மதியோட கொடுக்கிற மன நிம்மதியை கொடுக்கிற ஒரு பணமா அந்த இடத்துல வந்து நிச்சயமா சேரும். இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு இல்லங்களிலும் செம்பருத்தி செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாரம் வாரம் ஒரு சூப்பரான டிப்ஸ் கொடுக்குறீங்க, இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜியா இருக்கு. அடுத்து நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க மேடம். தெற்கு பார்க்க வீடு மேடம். சிறந்த வாழ்க்கை அமையும். ரொம்ப நன்றி. நேயர்கள் போயிட்டு வர்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது வரைக்கும் இப்ப போக முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க திருச்செந்தூர் முருகனோட படத்தை வச்சு ஒவ்வொரு நாளும் காலை 6:30 தீபம் ஏத்திட்டு வாங்க, ஒரு நெய் தீபம் ஏத்துங்க, நல்ல மாற்றம் வரும், பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நன்றி. ரொம்ப நன்றி. நேயர்கள் எல்லாருமே உங்களுடைய வாசல் எப்படிப்பட்டது, வீடு எப்படிப்பட்டதுங்கிறத அம்மா சொல்லுவாங்க. உங்களுடைய பிரச்சனைகளை ஷார்ப்பா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பர். அடுத்து நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். சரிங்க, தேங்க்யூ மேடம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க தாராபுரத்துல இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாம். நாங்க வணக்கம்மா, சொல்லுங்க. நடந்துட்டு எங்க பையனுக்கு அதான், அப்புறம் சமையல் ரூம் இதோட லிட்டின் பாத்ரூம் வந்து ஒட்டுன மாதிரி கட்டி இருக்கறங்க. இல்ல இல்ல, உங்களுடைய சமையல் ரூம் எப்படி? உங்க கேள்வி மட்டும் கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவை? இப்ப இந்த பையனுக்கு திருமணம் நடக்கணுங்க சீக்கிரம். சரிங்கம்மா. பையனுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு பையனுக்கு திருமணம் ஆகல ஆகல அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது. ஏன்னா ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்குது. அதனால வந்து நம்ம மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை ஆகுது. நம்ம எண்ணம் தான் நம்மளோட வாழ்க்கை. அப்ப மகன் வந்து சிறப்பான முறையில திருமணம் அமைஞ்சு சிறப்பா வாழ்ற மாதிரி உங்க மனசுல நீங்க கற்பனையா நினைச்சிட்டு இருக்கும் போது நிச்சயமா, மகிழ்ச்சியா நினைச்சிட்டு இருக்கும் போது நிச்சயமா அந்த திருமணம் மிராக்கலா நடக்கும். அதுக்கு உங்களுக்கு தாராபுரத்துல இருக்கிற காடு அனுமந்தராயன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. நல்ல விஷயம் நிச்சயமா மிக கூடிய விரைவில் உங்க வீட்டுல நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த இரையாற்றல் கொடுக்கும். நன்றி. ரொம்ப நன்றிம்மா. அம்மா, இப்போ நீங்கள் கல்லுப்பு வாங்கினீங்கன்னு சொன்னீங்க, நிறைய தொடர்ந்து நீங்கள் கல்லுப்பை பற்றி பேசுறதுனால நான் கேட்குறேன். இந்த கல்லுப்பு ஒரு வீட்டில் வாங்கும்போது ஆண்கள் வாங்கிறது உத்தமமா இல்லை பெண்கள் வாங்கிறது மிகச்சிறப்பானதா? எந்த நாட்களில் எந்த நேரங்களில் கல்லுப்பை வந்து நம்ம வீடுகளுக்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வரலாம்? கல்லுப்பு வந்து ஆண்கள் வாங்கறது முக்கியமா பெண்கள் வாங்கறது முக்கியமாங்கிறது கிடையாது. எல்லாரும் எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 8:30 கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து யார் வேணாலும் வாங்கலாம். அதை குடும்ப தலைவரோ தலைவியோ ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் வாங்கி அதை பூஜை ரூம்ல வச்சுட்டு ஒரு 30 பாக்கெட் 50 பாக்கெட் சேர்ற வரைக்கும் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 பாக்கெட் கல்லுப்பு பிளஸ் 10 கிலோ அரிசி அந்த மாதிரி
ஒவ்வொரு ஒவ்வொரு மாதத்துல வர முதல் திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு சிவன் கோவிலுக்கு கொடுத்துட்டு வரும்போது நிச்சயமா பண ஈர்ப்பு விதி அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப உழைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மேம்படும். நேர்மையான வழியில உழைக்கும் போது நிச்சயமா பணம் வந்து மிராக்கலா நம்மளை தேடி வரும். நன்றி. ரொம்ப நன்றி. நேயர்கள் இருக்காங்க. வணக்கம். நேரம் நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க மதுக்கூர்ல இருந்து ரேவதி பேசுறேம்மா. ரேவதி, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். எங்க வீடு வந்து பார்த்த வாசப்படி மேம், எந்த 20 வருஷமா வீடு கட்டி, ஆனா எந்த முன்னேற்றமும் இல்ல. பையனோட திருமணமும் தள்ளிக்கிட்டு போகுது. எவ்வளவு சம்பாத்தியம் வந்தாலும் கடன் பிரச்சனைங்கறதுதான் வருது. நிம்மதி இல்லாத அளவுக்கு இருக்கு மேம். நிச்சயமா இதுக்கு வந்து உங்களுக்கு மனசுலதான் மாற்றம் வரணுங்கம்மா. அதாவது உங்க வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி சில அதாவது நம்ம வந்து மைனஸா ஃபீல் பண்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனையா வாழ பழகணுங்கம்மா. இதுக்குதான் இப்ப நம்ம ஸ்கைப்லயும் வந்து நான் நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆள் மனதின் அற்புத சக்தி வரம் ஆல்பா மைண்ட் பவர் அப்படின்னு ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகளை பயிற்சி எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில அதை பயிற்சியா கொண்டு வரும்போது நிச்சயமா மிக சிறந்த முன்னேற்றம் வரும். இதை நம்ம ஜூம்லயும் வந்து கிளாஸ் எடுக்கிறேன், தனிப்பட்ட முறையிலும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஸ்கைப்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்குங்கம்மா. இதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க ஒவ்வொருத்தரும். அப்ப உங்க எண்ணத்துல வந்து எப்படி சிறப்பா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு மிராக்கிள் ரிசல்ட். இதுக்கு ஒரு மெடிடேஷன் இருக்கு, அதுக்குண்டான நம்ம வந்து ஒரு சிடி கொடுக்கறோம், அதுக்கு அந்த புக்கு கொடுக்கறோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் போது இந்த வர எடுத்துக்கும் போது மிக சிறப்பான மாற்றம், எதிர்காலத்துல ஒரு சிறப்படையக்கூடிய வாய்ப்புகளை இயற்கை கொடுக்கும். நன்றி. ரொம்ப நன்றிமா. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம். நேரம் நேரம். ஹலோ மேடம். வணக்கம்மா. யாரெங்கன்னு பேசுறீங்க? மேடம், வாசு சரியில்லாத என்னமோ பிரச்சனையான்னு தெரியல. என் வீட்டுக்காரர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, திரும்பி வருவாருங்களா? சரி, அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேக்கு. வருவார் அம்மா, வருவார் சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து சரியான பதில் கிடைக்காது. ஆனா வந்து வருவாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைங்க. அந்த கணவரோட இருந்த அந்த சந்தோஷமான தருணங்களை திரும்ப திரும்ப நீங்க நினைச்சு பாருங்க. அந்த நல்ல விஷயத்த திரும்ப திரும்ப நீங்க மனசுல நினைக்கும் போது நிச்சயமா அது வந்து உங்க ஆள் மனதுல பதிய ஆரம்பிக்கும். அந்த விஷயம் பிரபஞ்சத்துக்கும் வந்து உங்களோட மேல்மனம் மூலமா போகும். நிச்சயமா பிரபஞ்சம் அந்த நல்ல விஷயத்த உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். அதனால வந்து நிச்சயமா உங்க கணவர் உங்களோட வந்து சேர்வார். இந்த ஆழ்மன பயிற்சி எடுத்துக்கங்க. அதாவது பயிற்சி எடுத்து சொல்லி கொடுக்குறேன், அதை ஆன்லைன்லயே நீங்க வந்து கத்துக்கலாம். கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில பயிற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க கணவர் உங்களோட வந்து சேர்வார். இயற்கை உங்களுக்கு நல்ல வழி கொடுக்கும். நன்றி. ஏற்கனவே நீங்க ரொம்ப எனர்ஜியா தான் இருக்கீங்க. அதுவும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கூப்பிட்டு நம்ம அம்மா கிட்டையும் பேசிட்டீங்க. விரைவில் மகிழ்ச்சியான நாட்கள் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கலாம். அம்மா நம்ம கூட நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். சென்னையில இருந்து சேகரன் பேசுறேன். சேகர் சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். ஆமா மேடம், சொல்லுங்க. ஹலோ. வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். நாங்க வாடகை வீட்டுல இருக்கிறோம் மேடம், ரெடில்ஸ்ல இருந்து பேசுறேன். நல்லது, சொல்லுங்க. அது நாங்க எந்த ஒரு கிட்டத்தட்ட பல வருஷமா எந்த வருமானமும் வர மாட்டேங்குது மேடம். என்ன வேலை செய்யறீங்க நீங்க? என்ன மேடம், என்ன வேலை செய்யறீங்க? நான் அந்த பிளாஸ்டிக் மோல்டிங் வேலை செய்யறேன் மேடம். அப்புறம் அதுல வருமானம் உங்களுக்கு வருமானம் கிடைச்சிட்டு தானே இருக்கும்? இல்ல மேடம், எந்த இப்போ நம்ம ஒரு 10 ரூபாய் வரணும்னா 1 ரூபாய் கூட வரணும், நிறைய அதுல அப்படியே லாஸ் ஆயிடுது மேடம். வரமாட்டேன், வர வேண்டிய பணங்கள்லாம் அப்படியே நின்று போகுது. நிச்சயமா வாடகை வீடா இருந்தாலும் உங்க வீட்டோட வடக்குல கிழக்குல பொது சோர் இல்லாத அமைப்பை ஏற்படுத்திக்கங்க. வடக்கு கிழக்குல உள்ள ஜன்னல்களை ஓபன் பண்ணி வைங்க. அப்ப வந்து ஒரு நீங்க நல்ல கொஞ்சம் உழைப்ப கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமா இயற்கை அருளால நல்ல ஒரு வருமானம், அது தேவையில்லாத செலவுகள் குறையும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இரையாற்றல் கொடுக்கும். நன்றி. நேயர்கள் எல்லாருக்கும் இன்னொரு விஷயம், நம்மளுடைய அம்மாவுடைய தொலைபேசி எண் வந்து கீழே இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கலா, அல்லது நீங்க போன்லயே கூட அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நேயர்கள் இருக்காங்கம்மா. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம், தேவராஜ். தேவராஜ் சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாம். வணக்கம் தேவராஜ், சொல்லுங்க. எனக்கு இடம் வந்து ஒரு செண்டு மேடம். சரி மேடம், எனக்கு இடம் வந்து ஒரு செண்டுங்க. கேளுங்க. மேடம் ஒரு கேள்வி வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லுங்க.
வேற இடம் இல்லாம நான் தென்மேற்கு மூலையில பழம் வச்சுக்கிறேங்க, காய் பழம். ஹலோ தென்மேற்குல நீங்க பூஜரம் வச்சிருந்தா அது பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும், அதை மாத்திக்குங்க. நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யாரங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து ராஜேஸ்வரி பேசுறீங்க. ராஜேஸ்வரிமா, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா. வணக்கம்மா சொல்லுங்க. நாங்க வந்து இடம் பார்த்துட்டே இருக்கோம், எங்களுக்கு அமைய மாட்டேங்குது. சரி, அது கொஞ்சம் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா. அதாவது யோக நரசிம்மர் கோவிலுக்கு ஒத்த கடன், யோக நரசிம்மர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை போயிட்டு நல்லா சொந்த வீட்டுல நிம்மதியா ஆரோக்கியமா செல்வ வளத்தோட இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையா உட்காந்து அதை இமேஜினேஷன் பண்ணிட்டு வாங்க. நல்ல வீடு நீங்க நினைச்ச மாதிரி வாஸ்துபடி உங்களுக்கு அமையுமா? நன்றி. ரொம்ப நன்றிம்மா. அம்மா, நீங்க வந்து ஒரு இயற்கை மருத்துவர், இன்றைக்கு இயற்கை வழியாக நம்முடைய நேயர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ் கொடுங்கம்மா. நிச்சயமாங்கம்மா. அதாவது இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு வாழ்வியல் முறையில வந்து மிக சிறந்த மாற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இன்னைக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஒரு வாக்கிங் போறதுக்கோ ஒரு எந்த விஷயத்திலயுமே வந்து ஒரு பின்னோக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால வந்து இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க வீட்டோட மாடியில, மொட்டை மாடியிலயோ, இந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற காலி இடங்கள்லயோ எட்டு நடைப்பயிற்சி ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் நடக்கும்போது நிச்சயமா அந்த மாதிரி எட்டு நடைப்பயிற்சி நடக்கும்போது ஒரு அதாவது முதுகு ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டுவடத்தோட ஆக்ஷனால நல்ல பிளட் சர்க்குலேஷன் உடம்பு முழுவதும் வரும். அப்ப வந்து அந்த இடத்துல டயபெட்டிக்கா இருந்தா அந்த சுகர் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிக்கும், பிபி இந்த மாதிரி விஷயங்களும் நல்ல ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். அப்ப வந்து உடம்பு ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல மேம்படும். அதே மாதிரி பசித்தால் மட்டுமே உணவு, உணவு வந்து நல்லா மென்று சாப்பிடணும். ஏன்னா வயிற்றுக்குள்ள பல்லு கிடையாது, நம்மளோட பல்லு தான் நம்ம உணவு வந்து அதாவது ஜீரணிக்கக்கூடிய நம்மளோட உமிழ் நீரும் இந்த பல்லு தான் நமக்கு சப்போர்ட் பண்ற ஒரு விஷயம். அதனால வந்து நல்ல உணவு வந்து மென்று சாப்பிடணும். சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 20 நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிக்கணும். இந்த மூன்று விஷயங்களையும் ஃபாலோ பண்ணா நிச்சயமா இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம எந்த மருத்துவமனைக்கும் போகாம நம்மளோட உடல்நிலையை பாதுகாத்துக்கிற ஒரு நல்ல விஷயமா இது இருக்கும். எல்லாருமே பயன்படுத்தி வாழ்க்கையில் நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ வணக்கம்மா. வணக்கம் மேடம், கிருஷ்ணவேணி பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. கிருஷ்ணவேணி, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாம். வணக்கம் கிருஷ்ணவேணி, சொல்லுங்கம்மா. வடக்கு வாசல்ல இருக்கேங்க மேடம். எனக்கு உடல் உங்களோட கேள்வியை மட்டும் சொல்லுங்க. அதுக்கு என்ன பரிகாரம் பண்றதுங்க? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைம்மா. கிருஷ்ணவேணி, ஓகே, அவங்க வீடு வடக்கு வாசல் மேடம். இப்போ நாங்க இருக்கிற வீட்டுல இருந்துட்டு இருக்கிறோம், சொந்த வீடு. அடிக்கடி ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டுருக்குங்க மேடம். அம்மா, ஃபர்ஸ்ட் உங்களோட குணத்தை மாத்திக்கணும். இத்தனை முறை சொல்றோம், அதாவது நீங்க வந்து உங்களோட கேள்வியை மட்டும் ஷார்ப்பா கேளுங்க. உங்க வீடு வாசல் அங்க இருக்கு, டாய்லெட் இங்க இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை. இது வந்து 20 நிமிஷம் தான் இந்த ப்ரோக்ராமோட டைம். இதுல நீங்க இந்த மாதிரி கேள்விகளை கேட்கறத விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் ஷார்ப்பா கேளுங்க. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம நல்லா உள்வாங்கணும். நம்ம உள்வாங்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரணும். இப்ப ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன எட்டு நடைப்பயிற்சி, பசித்தால் உணவு, இது ரெண்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரியான நேரத்துக்கு தூங்குங்க, நல்ல மாற்றம் வரும், நிச்சயமா சிறப்படைவுங்க. உங்க வீட்டோட தென்கிழக்குல கிச்சன்ல ஜன்னல் இருந்துச்சுன்னா திறந்து வைங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல தென்கிழக்குல ஒரு ஜன்னல் வச்சு அது 24 மணி நேரமும் திறந்து வைங்க. அந்த சூரிய ஒளி வீட்டுக்குள்ள வரட்டும், நல்ல விஷயம் நடக்கும். அதாவது அந்த ஜன்னல் வந்து அந்த கிச்சனோட உச்சத்துல வைக்கணும். அது வந்து சரியா தெரியலன்னா தவறு பண்ணாதீங்க. ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அந்த இடத்துல ஒரு ஜன்னல் அமைச்சுக்குங்க. வீட்டை வந்து தென்கிழக்கு பகுதியை சிறப்பா மாத்துக்குங்கம்மா, ஆரோக்கியம் மேம்படும். நன்றி. தேங்க்யூ கிருஷ்ணவேணி. ஸ்ரீவரம், நம்மளுடைய சரவணாதேவி அம்மையா வந்து தினமும்
உங்களுக்கு வந்து கிளாஸ் வழியாக அது மட்டும் இல்லாமல் ஜூம் வழியாக ஒருவேளை உங்களோட வீட்டை நீங்கள் காட்டணும்னு நினச்சா கூட அவங்க வந்து வாட்ஸ்அப் வழியாக உங்களோட வீட்டை பார்த்து வாஸ்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதற்கு நம்முடைய வந்து தொலைபேசி எண் வந்து அவங்க நம்ம டிவியில் நீங்கள் பார்க்கும்போது இருக்கும். ஸோ வந்து நீங்கள் தாராளமாக அவங்கள வந்து கால் பண்ணி பேசி நீங்கள் கேட்கல. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமே அவங்க தொடங்குவாங்க. அம்மா, இன்றைக்கு நேயர்களுக்கான ஸ்பெஷல் என்ன சொல்ல போகிறீங்க? ஸ்பெஷல் அப்படிங்கிறது நமது நம்ம கிளாஸ் வந்து வரம் ஆல்ஃபா மைண்ட் பவர் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஆண்டு காலமாக நான் கிளாஸ் ஒவ்வொரு ஊர்களையும் எடுத்துட்டு இருக்கேன். ஸ்டார் ஹோட்டல்ஸில் தான் எடுப்பேன். இப்போ இந்த குவாரண்டைன்னால எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையினால இப்போ வந்து ஸ்கைப்பில் ஜூமில் வந்து நான் வந்து கிளாஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என் மூலமாக இந்த கிளாஸ் பயிற்சி வகுப்பு எடுத்துக்கிட்டவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வரம் ஆல்ஃபா மைண்ட் பவர் அப்படிங்கிறத விட வரம் சக்சஸ் மைண்ட் பவர் அப்படின்னு சொல்லி கிளைண்ட்ஸே சொல்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பயிற்சி வகுப்புக்கு கலந்துக்கிறவங்களுக்கு அதாவது மெடிடேஷன், என்னோட வாய்ஸ்ல உள்ள மெடிடேஷன் சிடி ஒன்று, அது அந்த பயிற்சி சம்பந்தமான புக்கு ஒன்று கொடுத்துருவோம். இது இப்போ வந்து ஜூம்ல ஸ்கைப்ல அட்டன் பண்றவங்களுக்கு கொரியர்ல அனுப்பி வச்சிடறோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். நிச்சயமா வாழ்க்கையில எல்லாருமே மாற்றத்தை கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த பயிற்சி வகுப்பு நிச்சயமா கொடுக்கும். இதுல வந்து ஃப்ளவர் மலர் மருந்துகள் பற்றிய விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறேன். அதாவது நான் வந்து கடந்த காலங்களில் கற்றுக்கிட்ட இந்த நல்ல கலைகளை வந்து பல பேருக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நான் செய்யற இந்த விஷயம் மக்களுக்கு போய் சரிந்து மிக சிறப்பான வாழ்க்கையை ஒவ்வொருவருமே வாழ வேண்டும் என்று என்னை இயக்கி கொண்டிருக்கும் பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷம். இந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்கிறதுக்கும் வாஸ்து கன்சல்டேஷனுக்கு டைரக்டாவும் சென்னை தவிர மற்ற எல்லா இடங்களுக்கும் டைரக்டா வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆன்லைன்லயும் நிறைய கன்சல்டேஷன் போயிட்டு இருக்கு ஸ்கைப்ல. அதனால வந்து நேயர்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் சிறப்படைய வாழ்த்துக்கள். அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் செவ்வாய் என்று காலை உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் நமது ரேகா, எனது தொகுப்பாளர் ரேகா அவர்களுக்கும், பிரபஞ்சத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றி. இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது கோடான கோடி நன்றிகள். நன்றிகள் கோடி.